வேளாங்கலியை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் கலியூத அலைக்கம கலியொலி அலை ஆகியவற்றின் பகுதியை இயல்புகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத வேண்டும் சொல்லியிருக்கிறேன் கலியூத அலையை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் அது ஒரு மின்காந்த அலை கலியொலி அலையை நாங்கள் பார்த்தவனு சொன்னால் அது ஒரு எங்களுக்கு பொறிமுறை அலையாக இருக்குது முதலாவது கூற்று பார்த்தோம்னு சொன்னால் இரு அலைகளும் சக்தி அவற்றின் மீடுனை என்று சொல்லிகிடக்குது எங்களை மின்காந்த அலைன்ற சக்தி தான் மீடு சார்ந்திருக்கு பொறிமுறை அலைன்ற சக்தி ஊடகத்திலேயும் பீச்சத்திலேயும் எங்களுக்கு தங்கியிருக்கு அதெல்லாம் முதலாவது கூற்று எங்களுக்கு பிள்ளையான கூற்றாக இருக்குது ரெண்டாவது கூற்று நாங்கள் பார்த்தோம்னா இரு அலைகளும் திரவியங்களை அயனாக்கும் ஆற்றலை கொண்டுள்ளன அது எங்களுக்கு பிழையான கூற்று அதாவது கலியூத அலைகள் மட்டும்தான் எங்களுக்கு என்ன அந்த மின்காந்த் என்ன திரவியங்களை அயனாக்கும் ஆற்றலை கொண்டிருக்கு களி கலியொலி அலைக்கு அயனாக்கிற திறன் எங்களுக்கு இல்லை அப்போ ரெண்டாவது கூற்று எங்களுக்கு பிழையான கூட்டாக இருக்குது மூன்றாவது கூற்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இரு அலைகளும் முனைவாக்கப்படலாம்னு சொல்லிகிடக்கு முனைவாக்கம்னு சொல்கிறது மின்காந்த அலைகளுக்கு மாத்திரம்தான் இருக்குது ஆடவங்களுக்கு கலியுதா அலை மின்காந்த அலை அது முனைவாக்கம் அடையும் ஆனால் கலியொலி அலை எங்களுக்கு பொறிமுறை அலை அது முனைவாக்கத்துக்கு உட்படாது ஆகவே மூன்றாவது கூற்று உங்களுக்கு தவறான கூற்று ஆகவே நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் ஏபிஎஸ்சி ஆகிய எல்லாம் பிழையன்ற அந்த ஐந்தாவது விடை எங்களுக்கு என்ன சரியான விடையாகவே இருக்குது இப்போ பார்த்தோன்னு சொன்னால் ஒரு வட்ட பாதையில் ஒரு துணிக்க தொடலி வேகம் பியோட இயங்கி கொண்டு இருக்குது அது ஏயிலிருந்து பிக்கு போயிக்க அந்த வேகத்தில் ஏற்படுற மாற்றம் கட்டுக்கிறாங்க கேட்டுக்கிறாங்க இப்போ பீயில் இருக்கிற வேகத்தை நாங்கள் இப்படி இருக்கு தொடல் வழியே தொடலை வழியே வேகம் எங்களுக்கு இப்படி இருக்குது அப்போ இந்த வேகத்தை நான் ட்ரெண்டாக உடைக்கிறேன் இந்த திசையிலையும் இந்த திசையில் அதாவது ஒன்று கொண்டு செங்குத்தான திசையில் உடைக்கிறேன் இந்த வேகத்தையும் ஒன்று கொண்டு செங்குத்தான திசையில் நான் உடைக்கிறேன் பார்த்தவங்கன்னு சொன்னால் இந்த திசை வழியான வேகத்தில் வித மாற்றமும் இல்லை வீ கோஸ் நாற்பத்தஞ்சு வீ கோஸ் நாற்பத்தஞ்சு ஆனால் இந்த திசையின் வழியான வேகத்தில் நாங்கள் பார்த்தவங்க சொன்னால் ஆரம்பத்தில் வீ கோஸ் நாற்பத்தஞ்சுன்னு இஞ்சான திசையில் இருந்தது எது திசைங்களுக்குன்னு வீ கோஸ் நாற்பத்தஞ்சுன்னு மாறி இருக்கு அப்போ பார்த்தவனு சொன்னாங்களுக்கு என்ன இத்திசை வழியே வேக மாற்றம் இல்லை இந்த திசை வழியே எங்களுக்கு என்ன வேக மாற்றம் அவங்களுக்கு இல்லை ஆனால் இந்த திசை வழியை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் வேக மாற்றம் அவங்களுக்கு என்ன இருக்குது வேக மாற்றம்னு சொன்னாங்களுக்கு என்ன இறுதி வேகத்தில் இருந்து ஆரம்ப வேகத்தை கழிக்கிறது அப்போ இறுதி வேகத்தை பார்த்தவனு சொன்னாங்க இது இறுதி வேகம் சயங்களுக்கு என்ன ஆரம்பம் நாங்கள் சுருக்கிறோன்னு சொன்னால் எங்களுக்கு டூ பி கொஸ்ட் நாற்பத்தஞ்சு வருது அது சுருக்கிறாங்களுக்கு வர்க்கம் மூலம் ரெண்டு பி என்று வருது அப்போ வர்க்கமூனம் திருமீர் திசை எங்களுக்கு என்ன கிடையோட கிடையோட நாற்பத்தஞ்சு பாகையா எங்களுக்கு இருக்கும் அப்போ பார்த்தோம்னு சொன்னா நாலாவது விட எங்களுக்கு சரியான விடையாக இருக்கு பார்த்தோம்னு சொன்னா பழு தூக்குற ஒரு ஆள் ஒரு சுமையை மேல்நோக்கி தூக்குற அந்த மேல்நோக்கி தூக்கேற்க அதாவது சில சில விசைகளால் செய்யப்பட்ட வேலைகள் பற்றிய கூற்று எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு ஒரு பொருள் ஒன்று சொன்னாலே நிறையதாக்கும் அது போக கீழ் நோக்கிய திசையில் அதை விசை தாக்கும் அடுத்த பார்த்தோன்னு சொன்னால் கைகளால் நிறையின் மீது தாக்கும் விசை எங்களுக்கு மேல் நோக்கியதாக இருக்கும் அதை நான் ஆர்வம் என்று குறிச்சிருக்கிறேன் அவை நிறையால் அவருடைய கைகள் மீது தாக்கும் விசை அது போதுமே எங்களுக்கு கீழ் நோக்கியதாக இருக்கும் அதன் ஆற்று வந்து நான் குறிச்சிருக்கிறேன் வேலைன்னு சொன்னால் விசை தர விசையின் திசையில் அசைஞ்ச தூரமாக இருக்கும் வேலை அப்போ ஒவ்வொரு கூத்தையும் நாங்கள் பார்த்தா சரி முதலாவது அவருடைய கைகளால் நிறை மீது செய்யப்படும் வேலை அதாவது அவருடைய கைகளால் நிறையின் மீது தாக்கும் விசையங்களுக்கு என்ன மேல் நோக்கி இருக்குது அது அசையிற திசையும் மேல் நோக்கி இருக்கு அப்போங்களுக்கு என்ன திசை அதாவது விசைன்ற திசையிலான பொருள் அசைவடியாக செய்யப்படுற வேலை எங்களுக்கு பிளஸ் ஆக ரெண்டாவது கூட்ட கூட்டப்பாட்டோடு சொன்னால் ஈர்ப்பினால் நிறையின் மீது அதாவது என்ன ஈர்ப்பினால் நிறையின் மீதுன்னு சொன்னாங்களுக்கு அவங்களுக்கு என்ன நிறை விசை அது கீழ் நோக்கி தாக்குது பொருளான எங்களுக்கு மேல் நோக்கி அசையுது அப்போ அவங்களுக்கு என்ன விசை கீழ் நோக்கி பொருள் அசைகிறது மேல் நோக்கி எதிர திசையில் அப்போ வேலை எங்களுக்கு என்ன மைனஸ்ஸாக இருக்குது ஏண்டா விசை அசைகிறது திசையில் விசை எங்களுக்கு தாக்கல் அடுத்த பார்த்தவன் சொன்னால் நிறையினால் அவருடைய கையின் மீது செய்யப்படும் வேலை அது நிறைய எங்களுக்கு என்ன கை மீது ஒரு விசையை கொடுக்குது அழுத்துது அது கீழ்நோக்கி திசையில இருக்குது ஆனால் பொருளாக செய்கிறது மேல் நோக்கியாக இருக்குது இது செய்கின்றது செய்யலை பொருளாக செய்யலை அப்போ செய்யப்படுற வேலையங்களுக்கு என்னவாக இருக்கும் மைனஸ்ஸாக இருக்குது இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மூன்றாவது விட சரியான விடையாக இருக்குது